ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அத்விகா பொம்மு அக்காவின் அக்னி நட்சத்திர நாவல் அத்தியாயம் பனிரெண்டு இன்று ஜெயிலில் இருந்த கார்த்திக்கு மட்டும் அல்ல அண்ணனை இழந்து கணவனை சிறையில் சந்தித்த நட்சத்திரா மற்றும் கணவன் இழந்த துயரில் நடைப்பினமாக உணர்ச்சியற்று குழந்தைக்காக மட்டுமே உயிரை கையில் பிடித்து கொண்டு இருந்த அக்னிக்கும் கூட தூக்கம் எங்கோ தொலைந்து போனது பிரபுவின் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் அடுத்த நாள் வரை போலீசாரிடம் கிடைக்காமல் இருக்க கார்த்திக் அழைக்காமலே அவனை தேடி வந்து இருந்தார் அவனது குடும்ப வக்கீல் கார்த்திக்கை சந்தித்தவர் இன்னைக்கு கோர்ட்ல நான் ஜாமீன் கேட்க ரெடி பண்ணியிருக்கேன் என்று சொன்னார் அவன் இதழ்களோ விரக்தியாக வளைய நான் கேட்கவே இல்லையே எனக்கு தூக்கு தண்டனை கிடைச்சா கூட ஓகே தான் ஆனா பிரபு உயிரோடு இருக்கணும் என்று சொல்ல அவனை விசித்திரமாக பார்த்த வக்கீலோ என்ன மாதிரியான மனிதன் இவன் என்று நினைக்க தவறவில்லை ஆனாலும் தன்னை சுதாரித்து கொண்டு கோர்ட்டில் தான் ஃபோரன்சிக் ரிப்போர்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்போதான் இறந்தது யாருன்னு தெரியும் என்று சொல்ல ம் என்றவனை அங்கிருந்த போலீஸ்காரன் கோர்ட்டில் ஒப்படைக்கும் பொருட்டு அழைத்து சென்றான் அவனும் அவர்களுடன் சென்று கோர்ட்டில் கால் வைக்கும்போதே மனம் லேசாக வலித்தது அவன் மனமோ மீண்டும் மீண்டும் பிரபு இறந்து கூடாது என்று வேண்ட அது கடவுள் காதில் விழவில்லை போலும் ஆம் அவனை கூண்டில் ஏற்றிய சமயம் போலீசாரினால் சமர்ப்பிக்கப்பட்ட ரிப்போர்ட்டில் ஆய்வின் முடிவின்படி அது பிரபுதான் என்று நிரூபிக்கப்பட்டு இருந்தது அந்த செய்தியை கேட்டதுமே அவன் மனதில் ஊடுருவும் வழி உருவாக அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டான் அதன் பிறகு அவன் வக்கீல் அவனுக்காக வாதாடிய போதிலும் சாட்சியை அவன் அழித்துவிட வாய்ப்பு இருக்கிறது என்று கூறி அரசு தரப்பு வக்கீல் வாதாடி அவன் ஜாமீனை நிராகரித்தது தொடக்கம் அவனுக்கு பதினான்கு நாள் விளக்க மறியல் அளித்தது வரை கோர்ட்டில் நடந்த எதுவுமே அவன் மூலையில் ஏறவில்லை அதே சமயம் விடயம் கேள்விப்பட்ட அக்னியோ தனது வீட்டில் வைத்து வாய்விட்டு கதை அழுது தனது வழியை குறைக்க போராடி தோற்று போனாள் அவனுடன் அவள் திரு திருமணத்துக்கு பிறகு வாழவில்லை ஆனால் இன்று வரை அவன் மேல் எல்லை இல்லாத காதலை உடையவள் அவள் அவனை அடைவதற்காக எந்த எல்லைக்கும் போனவளுக்கு அவன் இறப்பு சாதாரணமாக இருக்குமா என்ன செத்துவிட்டால் என்ன என்று யோசித்த போதும் கூட அதற்கு தடையாக தன்னவன் உயிர்நீரில் உருவான புதல்வன் அவள் கையில் இருந்த அந்த எண்ணத்தையும் கைவிட்டவளுக்கு இந்த வழியை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை இறந்தவருக்கு வலிக்குமோ இல்லையோ அவர்கள் இழ இழப்பு அவர்களை சார்ந்தவர்களுக்கு மரண வழியை கொடுக்கக்கூடியது அல்லவா அவன் பிரேதம் கண்ணீரின் மதியில் அடக்கம் செய்யப்பட அவன் இறப்புக்கு நட்சத்திரா மற்றும் கார்த்திக்கின் பெற்றோர் செல்ல முடியாத நிலையில் வீட்டிலேயே கண்ணீரில் வலியை கரைத்து கொண்டார்கள் இதன் நடுவே விஷாலோ தனது அடியாட்களுடன் விஷமச்சிரிப்பு சிரித்துக் கொண்டிருந்தான் நடந்த விஷயத்தை மீட்டிப் பார்த்தவனுக்கு இப்பொழுது மனம் ரெக்கை கட்டி பறந்தது ஒருவனை கொன்று ஒருவனை ஜெயிலுக்கு அனுப்பி இப்போது தனது வன்மம் அனைத்தையும் தீர்த்துவிட்டான் அல்லவா அவன் ஆம் கார்த்திக் குடிபோதையில் கண்டமேனிக்கு உளறிவிட்டு காரில் ஏறியவனால் நடக்க முடியாத அளவு போதை அதுவரை கார்த்திகை விஷால் எதுவும் செய்ய யோசித்தது இல்லை ஆனால் அவன் கணக்கு வழக்கு கேட்டதுமே எங்கே தான் அகப்பட்டு ஜெயில் செல்ல வேண்டுமோ என்று பயந்தவன் அவனை கொல்லும் அளவுக்கு திட்டமிட்டு இருந்தான் கார்த்திக்குடன் குடிப்பது போல அவன் நடித்தாலும் ஒரு சொட்டு மது கூட அவன் உள்ளே செல்லாமல் மிக மிக நிதானமாக இருந்தவன் தான் விஷால் அவனை காரில் ஏற்றிவிட்டு நீ நிதானமா இல்லடா நான் டிரைவ் பண்றேன் என்று சொல்லிக்கொண்டே காரை கிளப்பியவன் அழைத்தது என்னவோ தனது அடியாட்களுக்கு தான் அவர்களை கடற்கரைக்கு வரவழைத்தவன் காரை யாருமில்லாத புதரும் பாறைகளும் நிறைந்த கடற்கரை பிரதேசத்தை நோக்கி செலுத்த அந்த வழியால் கெஸ்ட் ஹவுஸ்க்கு சென்றுவிட்டு திரும்பிய பிரபுவின் கண்களுக்கு கார்த்திக்கின் கார் கண்ணில் பட்டது இவன் எதுக்கு இந்நேரம் கடற்கரைக்கு போறான் அதுவும் இந்த இடத்துல இரவுல யாருமே போக மாட்டாங்களே என்று யோசித்தவன் காரை தூரம் இருந்த மரத்தின் பின்னால் பார்க் பண்ணிவிட்டு இறங்கி கொள்ள அங்கே காரில் இருந்து கார்த்திக்கை தூக்கி கொண்டு இறங்கினான் விஷால் கார்த்திக்கோ போதை மயக்கத்தில் இருக்க அவனுக்கு இம்மையும் மறுமையும் கொஞ்சமும் தெரியவில்லை பிரபுவுக்கோ ஏதோ தப்பாக நடப்பது போன்று தோன்ற தூர இருந்து பார்த்து கொண்டே இருந்தார் அப்போது அங்கு இருந்த விஷாலின் அடியாட்கள் வந்து கார்த்திக்கை கை தாங்களாக தூக்கி கொண்டார்கள் விஷாலோ என்னையே பிடிக்க ட்ரை பண்றியா உன்னை உயிரோட விட்டாதான என்றவன் இவனை கண்ட துண்டமா வெட்டி தடையமே இல்லாம கடல்ல விசு வீசுங்கடா என்று கொண்டு இருக்க புதர் அருகே மறைந்து இருந்த பிரபுவுக்கு தூக்கி வாரி போட்டது அடுத்த கணமே புதரில் இருந்து எழுந்து ஓடி சென்றவன் அங்கு கத்தியை எடுத்து கார்த்திகின் கழுத்தில் வைக்க போனவனது முதுகில் ஓங்கி காலினால் உதைக்க அவனோ ரெண்டடி தள்ளி சென்று விழுந்தான் அங்கே மிதமான நிலா வெளிச்சம் தவிர அனைத்து இடமும் இருளாக இருக்க தன்னை தாக்கியது யார் என்றவர்களுக்கு அறிந்து கொள்ளவே நேரம் எடுத்தது விஷாலோ யாருடாது புடிங்கடா என்று சீர பிரபுவோ போட்டிருந்த கோர்ட்டை கலட்டி எரிந்துவிட்டு அங்கிருந்தவர்களை சரமாரியாக தாக்கத் தொடங்கினான் பாக்ஸிங் தொடக்கம் அனைத்து விளையாட்டிலும் தலை சிறந்து விளங்குபவனின் அடியை தாங்க முடியாமல் அனைவரும் சுருண்டு விழ அங்கிருந்த ஒரு அடியாளிடம் கத்தியை பறித்த விஷால் பின்னால் சென்று பிரபுவின் முதுகில் சொருகப்போக அவன் சற்றே விலகியதில் அது அவனது புஜத்தில் ஆழமாக இறங்கியது பிரபுவும் வழி தாங்க முடியாமல் ஆ என்று அலறியவன் இந்த நிலையை பயன்படுத்தியவர்கள் அவனை இரு பக்கமும் ஓடி வந்து பிடித்து கொள்ள அவன் முகத்திலும் உடலிலும் கோபம் தீரும் வரை ஆக்ரோஷமாக அடித்தான் விஷால் பிரபுவோ துரோகி என்று சீர விஷாலோ அடிப்பதை நிறுத்திவிட்டு ரத்தம் வழியே இருந்தவன் முகத்தை நிமிர்த்தினான் அப்போதும் பிரபுவின் கண்கள் அனலை கக்க அவன் கண்களை ஆள நோக்கிய விஷால் ஆமாடா நான் துரோகி தான் எனக்கு பிடிச்ச பொண்ணு நீ கட்டிட்டு இருப்ப நான் அதை பார்த்து வாழ்த்திட்டு போகணுமா சரின்னு விட்டா இப்போ இந்த கார்த்திக் கிட்ட என்ன பத்தி போட்டு கொடுக்குறியா என்று கேட்க பிரபு போ தூ என்ற ஆத்திரத்தில் அவன் முகத்தில் காரி உமிழ்ந்தான் பிரபுவின் இரு பக்க கைகளையும் அடியாட்கள் பிடித்து இருக்க அவனால் கொஞ்சமும் நகர முடியாத நிலை முகத்தில் இருந்த பிரபுவின் எச்சிலை துடைத்த விஷால் பொறுக்கி நாயே என்று திட்டியபடி அவனுக்கு ஓங்கி அறைந்தவனுக்கு வன்மம் மேலும் மேலும் அதிகரித்தது கையில் ரத்தம் வழிந்த கத்தியை நெற்றியில் வைத்து நீவியவாறு பிரபுவை பார்த்தவன் எனக்கு கார்த்திக் மேல கொஞ்சம்தான் கோபம் ஆனா ஓ மேலே டங் கணக்கில் இருக்கு அவனுக்கு பதிலா நீ செத்தா என்ன அதாவது நீ மேலோகம் போயிடுவ கார்த்திக் ஜெயிலுக்கு போயிடுவான் கேட்கவே கிக்கா இருக்குல்ல நான் சந்தோஷமா இருக்கிறத பார்க்க ஒருத்தனாச்சும் உசுரோடு இருக்கணும்ல என்று சொல்ல பிரபுவோ விஷாலை விழிவிரித்து பார்த்தவன் நீ பண்றது தப்பு விஷால் என்று சொன்னான் அதை கேட்டு ஹஹா என்று சிரித்த விஷால் சரியா தப்பான்னு பார்த்துடலாமா என்று கேட்டபடி அவன் நெஞ்சில் ஓங்கி கையினால் குத்தினான் பிரபுவோ வழி தாங்க முடியாமல் ஆ என்று கத்த விஷாலோ சாக முதல் இதையும் கேட்டுட்டு போ பொண்டாட்டியை பார்க்க யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணாத நான் பத்திரமா பாத்துக்கிறேன் என்று சொன்னவனின் அர்த்தம் பிரபுவுக்கு புரியாதா என்ன டேய் ஒன்று கொல்லாம விட மாட்டேன்டா அவ மேல கை வச்சா உன் சாவு என் தான் என்று அந்த நிலையிலும் சீர முதல்ல உன்ன காத் பாருடா என்று சொன்ன விஷால் பிரபுவின் வயிற்றில் கத்தியால் ஏற்ற போனவன் சற்றே நின்று இவனை தான் கொல்லணும் அப்படிதான் கார்த்திக் வாக்கு மூலம் கொடுத்து இருக்கான் என்று சொன்னான் அந்த கணத்தில் அந்த பாதையினால் சில வாகனங்கள் செல்வது விஷாலுக்கு தெரிய ஆட்கள் வந்து போறாங்கடா பிடிச்சா கேஸ் ஆயிடும் எல்லாரும் கிளம்பிடலாம் என்றவன் தனக்கு நம்பிக்கையான இருவரிடம் இவனை எரிச்சு கொள்ளுங்க நான் கொஞ்ச நேரத்துல இந்த பக்கம் வருவேன் பிணம் என்னோட கண்ணுக்கு தெரியணும் என்று சொல்லிவிட்டு பிரபு மயங்கும் அளவுக்கு கீழே போட்டு அடித்துவிட்டு சென்று விட்டார்கள் சிறிது நேரம் கழித்து அந்த இடத்துக்கு வந்த விஷாலுக்கு எரிந்து கொண்டு இருந்த பிரபுவின் பிரேதம் தெரிய காலை வேளையில் போலீஸுக்கு சென்றான் அங்கே இருந்த போலீசாரிடம் கார்த்திக் போதையில் பிரபுவை எரிச்சு கொள்ளணும் என்று சொன்ன வீடியோவை போட்டு காட்டி என் கண்ணு முன்னாடியே எரிச்சு கொண்டுட்டான் சார் என்று வாக்கு மூலம் வேறு கொடுத்து அவனை வெற்றிகரமாக ஜெயிலில் தள்ளியிருந்தான் இன்று போரன்சிக் ரிப்போர்ட்டில் அது பிரபுதான் என்று அறிந்ததுமே மனம் குதூகலிக்க அடியாட்களுடன் குடி குமாலம் என்று இறங்கிவிட்டான் நண்பனுக்காக உயிரை கொடுத்து அவனை அன்று காப்பாற்றியிருந்தான் பிரபு அதே சமயம் கோர்ட்டில் இருந்து ஜெயிலுக்கு அழைத்து வரப்பட்ட கார்த்திக்கின் மனமோ பிரபு தன்னை காப்பாற்ற வந்துதான் இறந்து இருக்கிறான் என்ற உண்மை அறியாவிடினும் அவனுக்காக துடித்து கொண்டிருந்தது அவன் மனம் அப்பொழுதும் என் பிரபு சாகல இதுல ஏதோ இருக்கு என்றெல்லாம் கற்பனையில் மூழ்கி இருக்க அவனுக்கோ விஷால் மீது கொலைவெறி ஆத்திரம்தான் இருந்தது அவன் உள்மனம் பிரபுவின் இறப்பினை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்த போதிலும் அவன் நிஜமாக இருந்து இருந்தால் அவனை கொன்ற விஷாலை உயிருடன் விடக்கூடாது என்று நினைத்தவனுக்கு தப்பி செல்வதை தவிர வேறு வழி தெரியவில்லை போலீஸ் ஜீப்பில் அமர்ந்து இருந்தவனுக்கு வசதியாக போலீசார் ஜீப்பை டிராஃபிக் சிக்னலில் முன்னே நிறுத்தியிருக்க பக்கத்தில் இருந்த ஏட்டின் இடையில் தொங்கியபடி இருந்த திறப்பை விலங்கிடப்பட்ட கையினால் கன நேரத்தில் எடுத்துக்கொண்டே ஜீப்பின் பின்பக்க கதவின் மீது கையில் விலங்குடன் பாய்ந்து இறங்கியவன் அருகே இருந்த குறுக்கு சந்தினால் ஓடத் தொடங்கினான் அவனை புடிங்கடா என்று இன்ஸ்பெக்டர் கத்த பாய்ந்து இறங்க முடியாமல் கதவை திறந்து கொண்டு இறங்கிய ஏட்டுக்கு துர் துரத்தும் அளவுக்கு பானை வயிறு இடம் கொடுக்கவில்லை ஜீப்போ நடுவீதியில் நின்ற சமயம் பின்னால் இருந்த வாகனங்கள் பச்சை சிக்னலை கொண்டு ஹாரன் அடிக்க ஜீப்பை ஓரமா நிறுத்திட் என்று சீரிய இன்ஸ்பெக்டர் ஜீப்பில் இருந்து பாய்ந்து இறங்கி ஓடி ஒற்றையடி குறுக்கு சந்தின் வழியாக ஓடி சென்ற போதிலும் அவன் கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் மின்னி மறைந்து இருந்தான் கார்த்திக் அவனை துரத்தி கொண்டு ஓடிய மற்ற போலீசாரும் கையை விரித்துவிட ஷிட் என்று நெற்றியை நீவிய போலீசாருக்கு அடுத்த கேஸாக கார்த்திக்கை கண்டுபிடிக்கும் கேஸ் வந்து சேர்ந்தது கார்த்திக் தப்பிய விஷயத்தை கேட்டதுமே மாலதி தப்பு செய்யலனா அந்த நாய் எதுக்கு தப்பு சோடணும் என்று தனக்கு தெரிந்த லாஜிக்கை பேச அக்னி மௌனத்தையே பதிலாக கொடுத்தாள் மகனை இழந்த ஆதங்கத்தில் அவர் பேசுகிறார் என்று அவளும் அறிவாள் இதே சமயம் நட்சத்திராவின் வீடு கல்யாணியின் வீடு என்று ஒரு இடம் விடாமல் கார்த்திகை போலீசார் தேட ஆரம்பித்திருந்தார்கள் ஏற்கனவே வயதுக்கு மீறிய சுமையை தாங்கும் இது வேறு அடுத்த சுமையாக சேர்ந்து கொள்ள தனக்குள் அழுது தீர்த்தவள் கார்த்திக்கின் தாய் தந்தை முன்னால் தைரியமாக இருப்பதாக காட்டிக்கொண்டாள் சின்ன பெண் அவளுக்கு ஒரே சம்பவம் வயதுக்கு மீறிய முதிர்ச்சியை பெற்று கொடுத்து இருந்தது விளையாட்டு புத்தியை எல்லாம் மூட்டை கட்டி வைத்தவள் சமூகத்தில் இறங்கி போராட ஆரம்பித்து இருந்தாள் அவளுக்குத்தான் எத்தனை சுமைகள் கார்த்திக்கின் கம்பெனியின் பாரம் எடுக்க வேண்டும் அடிக்கடி கார்த்திக்கை பற்றி விசாரிக்கும் போலீசாருக்கு பதில் சொல்ல வேண்டும் அவள் மீது தனலை அள்ளி கொட்டும் பிறந்த வீட்டின் வழியை தாங்கிக் கொள்ள வேண்டும் அனைத்துக்கும் மேலாக கார்த்திக்கின் தாய் தந்தைக்கு ஒரு மகளாக இருந்து கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று பொறுப்புகள் தலைக்கு மேல் குவிந்து கிடந்தன கிட்டத்தட்ட இரு வாரங்கள் வீட்டில் இருந்தவள் வேலைக்கு சென்று கார்த்திக்கின் கம்பெனியை பொறுப்பெடுத்து நடத்த யோசித்தாள் அதே சமயம் அக்னியை பார்த்த மாலதி நீ வீட்ல இருக்காம ஆபீஸ் போமா இப்படியே யோசிச்சு யோசிச்சு உடம்ப கெடுத்துக்காத உன் மகனை பத்தி யோசி என்று அவள் மனதை வேறு திசையில் செலுத்தும் பொருட்டு அலுவலகத்துக்கு அனுப்ப யோசித்து இருந்தார் அவ்வளவு சீக்கிரம் ஆறும் வடுவாது ஆனால் தனது வழி தற்கொலைக்கு தூண்டி விடும் அளவு சக்தி வாய்ந்தது என்று அறிந்தவள் மகனுக்காக தன்னை நிலைப்படுத்த அலுவலகத்துக்கு செல்ல சம்மதித்தாள் எப்படி பிரபு கல்யாணத்துக்கு பிறகு மௌனியாகி போனானோ அதே போல அவன் இறப்புக்கு பிறகு அக்னி மௌனியாகி போனாள் இதே சமயம் கார்த்திக் தப்பிய செய்தி அறிந்ததில் இருந்த படப்புடப்புடன் இருந்த விஷால் தனக்குரிய பாதுகாப்பை ஏற்பாடு செய்துவிட்டு அக்னியை சந்தித்து காயை நகர்த்து இருந்தான் அவனோ மனதில் எத்தனை நாளுக்கு இப்படி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறது கார்த்திகை கண்டா ஒரே போடா போட்டு பிரபு கிட்ட அனுப்பிடணும் என்று நினைத்து பயத்தை களைந்து இருந்தான் பிரபுவின் வீட்டுக்கு வந்ததும் வராததுமாக சோஃபாவில் அமர்ந்து இருந்த அக்னியின் மடியில் இருந்த அவளது குழந்தையினை குனிந்து விஷால் முத்தமிட அவன் மேனி அவள் மேனியில் உரச அவளோ பட்டண விலகி கொண்டாள் அவனை வாங்க தம்பி என்று வரவேற்ற மாளதி பார்த்தீங்களா என் மருமக நிலைய கொஞ்சமும் இறக்குமே இல்லாம அந்த சண்டாளன் என்று ஆரம்பித்து அழ விஷாலோ மாளதியிடம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆண்டி அந்த காத்திக்கை சும்மா விடக்கூடாது என் கண் முன்னாடியே பிரபுவை என்றவன் வராத கண்ணீரை துடைத்து கொள்ள மாலதி மேலும் கார்த்திக்குக்கு கரித்து கொட்டியபடி அழ ஆரம்பித்து விட்டார் நடைப்பினமாக இருந்த அக்னி உணர்வுகளற்று அப்படியே இருக்க அக்னி இதுக்கெல்லாம் கவலைப்படாத உனக்கு நான் இருக்கேன் என்று விஷால் சொல்ல அவளோ அவனை வெற்று பார்வை பார்த்தாள் ஐ மீன் ஒரு ஃப்ரெண்டாக அவன் கூட இருப்பேன் என்க மாலதியோ அக்னிதான் நாளைக்கு அங் எங்கள் கம்பெனியை எடுத்து நடத்த போகிறா அவளுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்க முடியுமா தம்பி இவருக்கும் வயசாயிடுச்சு என்று கேட்டார் அவன் மனமோ கற்கண்டு தின்ன கசக்குமா என்ன என்று கேட்க அவன் திருக்குத்தாளத்தை நடத்த ஆயத்தமாகி இருந்தான் அதே சமயம் அடுத்த நாள் அலுவலகத்துக்கு வந்த நட்சத்திராவோ யோசனையுடன் அமர்ந்து இருக்க அவள் வந்த விடயத்தை அறிந்த விஷால் அந்த சனியன் போய் தொலைஞ்சிட்டுன்னு பார்த்தா இது வந்து இருக்கு ஒரு பொம்பளையால் என்ன பண்ணிட முடியும் என்று நினைத்தபடி கார்த்திக்கின் அறைக்குள் நுழைந்த விஷாலின் கண்ணில் பட்டது என்னவோ கம்பீரமாக அமர்ந்து இருந்த நக்ஷத்திராதான் அவளை தூரத்தில் இருந்து பார்த்தபடியே வந்தவன் சும்மா சொல்லக்கூடாது செமையா இருக்கா கார்த்திக் வேற குடிச்சிட்டு அவ கூட ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லியிருக்கானே அப்ப இது ஃப்ரெஷ் பீஸ் தான் என்றவன் அவளை பெருமூச்சோடு பார்த்து கொண்டே உள்ளே வர வாங்கண்ணா என்றாள் நக்ஷத்திரா என்னது அண்ணாவா கரகம் பிடிச்சவ என்று நினைத்தவன் அங்கே அமர உங்களுக்கு அவர் மேல என்ன கோபம் என்று நேரடியாக கேட்க அவன் மனமோ நாமதா சாட்சின்னு தெரிஞ்சிருக்கும் போல என்று நினைத்தான் அவளோ அவனையே துளைத்தெடுக்கும் பார்வை பார்க்க வழிந்த வியர்வையை துடைத்தவன் பிரபுவும் என்னோட ஃப்ரெண்டு தான் நட்சத்திரா கார்த்திக்காக ஒரு கொலையை மறைக்கிற அளவுக்கு கெட்டவன் இல்லைனா கார்த்திக் பிரபுவை எரிச்சு கொண்டதை கண்ணால பார்த்தேன் செத்தது உன் தானே உனக்கு கொஞ்சமும் கோபம் வரலையா என்று அவனது பேச்சுவண்மையை காட்ட ரொம்பவே வருது என்று அவன் கண்களை பார்த்தபடி சொன்னவள் என்ன விஷயம் என்று கேட்டாள் கார்த்திக் பின்னால் பயந்து பயந்து ஓடி தெரியும் நட்சத்திராவை தான் அவனுக்கு தெரியும் இந்த நட்சத்திர அவனுக்கு புரிது நானும் இந்த கம்பெனி பார்ட்னர் பார்ட்னர் தானே நீ வேற சின்ன பொண்ணு என்று ஆரம்பிக்க என்ற என்றவளுக்கும் எப்படி இந்த சுமையை சுமப்பது என்ற எண்ணமே ஓடிக்கொண்டிருந்தது வழியும் கஷ்டங்களும் அனுபவங்களுமே ஒரு மனிதனை பதப்படுத்தும் வாழ்க்கையும் அவளை பதப்படுத்த காத்திருக்க இன்னைக்கு ஸ்டாக் ஹோல்டர்ஸ் மீட்டிங் இருக்கு என்றான் விஷால் அவளும் நீங்களும் வரீங்களா என்று கேட்க அவனோ அதற்காகவே காத்திருந்தபடி வித் பிளஷர் என்று அவள் காரில் போக தயாரானான் அவளோ தனித்தனி வண்டியில் போகலாம் என்று அவனிடம் சொல்லிவிட எவ்வளோ நாளுக்கு கிளி என்கிட்ட இருந்து தப்பும்னு நானும் பார்க்குறேன் என்று முணுமுணுத்தவன் கண்டிப்பா என்றபடி தனது வண்டியில் ஏறிக்கொண்டான் இருவரின் வண்டியும் கூட்டம் நடக்கும் இடத்துக்கு வந்து சேர அதே சமயம் அங்கே தனது வண்டியில் வந்து இறங்கினாள் அக்னி அக்னியின் கண்களோ நட்சத்திராவின் மேல் அனலை கக்க காரில் இருந்து இறங்கிய நட்சத்திராவிற்கு அருகே வந்த விஷால் இப்போ அவ இப்படி முறைக்கிறா இறந்த உன் இறந்தது உன் அண்ணனும் தானே என்றவன் இரு அவகிட்ட நான் பேசிட்டு வரேன் என்றபடி செல்ல அவன் முதுகை வெறித்த நட்சத்திரா அக்னி ஒரு ஆழ்ந்த பார்வை பார்த்துவிட்டு மீட்டிங் நடக்கும் இடத்துக்கு வந்து சேர்ந்தாள் அக்னியின் அனல் கக்கும் பார்வையை அவதானித்த நட்சத்திராவிற்கு அவளுடன் பேச கொஞ்சம் தயக்கமாகத்தான் இருந்தது எங்கே தன்னை காயப்படுத்தி விடுவாளோ கோபத்தில் என்று அவளும் யோசித்து அக்னியை ஒதுக்கி வைத்தாள் நட்சத்திரா உள்ளே சென்றதும் அக்னியை தேடி வந்த விஷால் கொஞ்சமும் குற்ற உணர்ச்சி அவளுக்கு இல்ல பாத்தியா செத்தது சொந்த அண்ணன் என்று உணர்வு கூட இல்ல என்னோட பணம் அந்த கம்பெனியில இருக்கிறதால பல்ல கடிச்சிட்டு அங்க இருக்கேன் என்று சொல்ல அவனை பார்த்து ஹம் பிரபுவு செத்ததுக்கு காரணமானவங்க யாரா இருந்தாலும் நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் என்று வன்மத்துடன் உரைத்தவள் மீட்டிங் ஹாலுக்குள் நுழைந்து கொண்டாள் கார்த்திகை வைத்து ஆடிய ஆட்டத்தை இன்று நட்சத்திரா மற்றும் அக்னியை வைத்து ஆட நரியான விஷால் நினைத்து இருக்க அவன் முன்னால் ஆண் சிங்கங்கள் தோற்று போனது போல இந்த சதுரங்க ஆட்டத்தில் இந்த இரு மான்குட்டிகள் தோற்று போவார்களா இல்லை நிலைத்து நின்று பெண் சிங்கங்களாக சீறுவார்களா என்று அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் நன்றி அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்